வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் சங்கவி. இவர் எனக்கே அதை சொல்லி சொல்லி போறது தயவு செய்து நெக்ஸ்ட் போ. இன்னைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பர்த்டே, ஸோ அதனால் வந்து அவரை போய் அவரே வந்து என்ன பண்ணார்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு, இவ்வளோ நாள் சைனீஸ் நியூ இயர்லாம் வந்துச்சு சரிங்களா, ஜான் டைம்லலாம் சைனீஸ் நியூ இயரில் ஜான்ண்டு அப்போலாம் வீட்டுக்கு கூப்பிடாதவன், பிப்ரவரி 12th மட்டும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். எதுக்கு எனக்கு அப்போ புரியல, எக்ஸாக்ட்லி கால் பண்ணி பிப்ரவரி 12th வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. நான் கூட சொன்னேன், அது என்ன பிப்ரவரி 12th சொல்லி வச்ச மாதிரி அந்த டேட்டு அப்படின்னு கேட்டேன். தெரியல, என்னமோ கூப்பிட்றான் போகலாம் அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது அது அவனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்யூட்டா அவன் எங்களுக்கே தெரியாமல் இன்வைட் பண்ணதுனால இன்றைக்கி அவன் வீட்டுக்கு நாங்கள் போகிறதா இருக்கும் ஈவினிங். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சாப்பிட போகிறோம், பசிக்குது, லஞ்சு லஞ்ச் முடிச்சுட்டு கேக் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறோம். அதை அப்படியே சரி ஒரு விளாக் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கவி வந்து பார்பி டால் மாதிரி ரெடி ஆகவே எனக்கு ஒரு வெஜ்ஜே இல்லாத ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் தள்ளி விட்டார்ல. இந்த அதுக்கப்புறம் சங்கவி வீட்டுக்கு நைட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு பிரிச்சிட்டோம், இந்த நாளில் நாங்கள் வெஜ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கவிக்கு ஒரு கோட்டை வாங்கிட்டா ஒரு வாரத்தில். இன்னைக்கு என்ன புள்ள போய் எங்கே மேய போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது சைட்ஸாக சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக வச்சுருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி கரீஸும் எல்லாமே வச்சு. ஆமாம், எல்லாமே வச்சு தான், இங்கே இருக்க எல்லாமே வச்சு தான். ஆங்கிலம் வேண்டாம் மேபி, தமிழில் தான் பேசுவோம். ஏ, அதுக்குன்னு க்ரீன் டாட்டை பச்சை புலி நான் சொல்ல முடியும். பிக் பாஸ் தானே வந்துட்டு இங்கிலீஷில் பேசலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைனீஸ் டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருக்கும், வீகனாக இருக்கும். சங்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தா ஸ்பைசியாக சிங்கப்பூரில் இருக்க அந்த மாலா நூடுல மாலா நூடுல ட்ரை பண்ணி வெஜிடேரியனில் சாப்பிட்ணும்னா இன்னைக்கு யோசிட்டா டக்குன்னு. ஆமாங்க, இல்லைனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்க்கு பீஃப்லாம் போட்டு ஸ்டிர் பண்ணுவாங்க அதே கடாயில. டீட்டெயிலாக சொல்லலாம், போர்க் இன்டெஸ்டைன் கவோட ஸ்டமக் அந்த மாதிரிலாம் போட்டு தருவாங்க. சங்கி ஓகேவான்னு கேட்டேன், இல்லைன்னு வாங்கிட்டு இல்லை. சிக்கன் போட்டு ஸ்டிர் பண்ணுற கடை கூட ஓகே, சிக்கன் ஆர் மட்டன் இஸ் ஃபைன், பட் போர்க் பீஃப்லாம் டாலரேட் பண்ண முடியாது கொஞ்சம். அதனால வந்து இங்கே வீகன் பிளேஸாக இருக்குது, ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோ பாசமாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஆனால் சாப்ஸ்டிக் கொடுத்துருக்கு, சாப்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? இதை வச்சு நம்ம குடுமி வேணா போடலாம், 15 வருஷம் கொண்ட போடலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து மாலா நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். தங்கவியோட ஒரு லோக்கல் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், ஸோ ஆல்ரெடி இந்த இடத்தை சஜஸ்ட் பண்ணோம். ஆட்லின்னு சொல்லிட்டு கிளாஸ் போகும்போது அவகிட்ட நான் கேட்டேன், இங்கே வந்து எல்லாம் நான்வெஜ்ஜாக இருக்குது, சைனீஸ் ஃபுட் வந்து எனக்கு வெஜிடேரியனில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ சஜஸ்ட் பண்ணான். சாப்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ண சொல்லு? இப்படி ஓ தாண்டியா, சாதா நடனமே சங்கவிக்கு வராது, இல்லை தாண்டியா வர. தேங்க்யூ. ஃபுல்லாக மாலான்றதே ஒரு சில்லி தான், தனியாக சாஸ் வர கொடுத்துருக்காங்க. உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காங்க சங்கவி, பரவாயில்ல. சங்கவி எடுத்த டெசிஷன்லேயும் எனக்கு இந்த டெசிஷன் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. யூஸ்வலாக எனக்கு டேமேஜிங்காக இருக்கும், பட் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக எனக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஓகே, ஒரு மாலா ஹாட் பாட் வாங்கினா அது ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அழைக்கினாலும் எவ்வளோ சொய் சொய் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சங்கவி. நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் இருக்கோம், ஸோ அதனால தான் ஒரே நாய்ஸியாக இருக்கீங்க. எங்களோட மாலா ஹாட் பாட் வந்துருச்சு. நீ ஒரு ஒரு பேச்சுக்கு பாட்டுன்னு கேட்ட உண்மையிலேயே பாட்டே கொடுத்துரா சங்கவி, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. சங்கவி அப்படி இருக்கா சங்கவி? ஆக்சுவலி வந்து நம்ம பேன் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த வடச்சட்டி மாதிரி இருக்கு, சீரியஸா. ஹலோ, இதான் வந்து கிறிஸ்பி சோயா நக்கெட்ஸ். அது வந்து நான் ரெஸ்டாரன்ட் கூட பயங்கரமா இருக்கு சங்கவி. ஆமா, இதான் வந்து நீ நைட் நான் சாப்பிட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம ஊர் வரமளகா மாதிரி தான் இருக்கு, அதுக்காக பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நக்கெட்ஸ், சூப்பரா இருக்கு. சரி, இந்த பவுல்ல போட்டு சாப்பிடுமா? நம்ம அதை பண்ணோம், ஸ்ட்ரைட்டாக பவுல்லே சாப்பிடுவோம். ஷேர் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க, பட் நம்ம நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று சங்கி, நமக்குள்ளே இந்த ஷேரிங்லாம் என்ன இருக்குது? கடுதான் பட் ஆனால் இப்படி சாப்பிட்டா தான் நிறைய எடுத்து சாப்பிடுவோம். நான் பவுலில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இது மேகி கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. எக்ஸ்பீரியன்ஸா? மொத்தம் சாப்பாடு அப்படியே பிடிங்கி சாப்பிட்றது எக்ஸ்பீரியன்ஸு. டம்ப்ளிங் எத்தனை வச்சுருக்கு தாத் பாடி டம்ப்ளிங், இதுதான் சங்கி சொன்ன சோயா. அப்படியே ப்ரான் மாதிரி இருக்கு, உண்மையிலே இது வெஜ்ஜு தானா? சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் கூட ப்ரான் மாதிரியே இருக்கு. அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க அப்போ. இது ஒரு கைண்ட் ஆஃப் மஷ்ரூம் தானே? ஒரு கைண்ட் ஆஃப் மஷ்ரூம் வந்து இல்ல பண்ணிரலாம், சோயால பண்ணிரலாம் இல்லையா? தெரியல, இந்த தவறிட்டே இருக்கு. ஒருல உண்மையிலே பிரான போட்டாங்களோ? பட் பிரான் மாதிரியே இருக்கு, பட் பிரான் கிடையாது, சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணனும் சொல்றேன். யாரால ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு. தேடி தேடி ஆரஞ்சு சாப்பிட்டு இருக்கேன். ஆமா, இதுல வந்து நிறைய மஷ்ரூம்ஸ் போட்டுருக்காங்க. சில மஷ்ரூம்ஸ் வந்து எனக்கு ஓகே, சில மஷ்ரூம் வந்து எனக்கு பிடிக்கல. நான் கேள்விப்பட்டதே இல்ல அந்த மஷ்ரூம்லாம் என்னன்னே தெரியல.
அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பைஸியான மாலாவும் கிடையாது, ஆனால் ஜாலியாக சாப்பிட்டுதா ரொம்ப ஒரு லெவல் ஒன் ஸ்பைஸ் தான் போட்டிருக்கேன். நீ பிடிச்சி தான் சாப்பிட்றேன் தெரியுது பார்த்தாலே. சரி சைடில் ஒரு டம்ப்ளிங் இருக்காது, ஏன் யாருமே தொடமாட்டோம். எப்படின்னு சார் சிக்கன் எதுவுமே கிடைக்க வேண்டியதுன்னு இப்படி ஆகிட்டீங்க. அதனால் இன்றைக்கி சாட்டர்டே தான், நாளைக்கு சண்டே போய் என் கோட்டாவை செஞ்சிருவேன். லோட்டஸ் ஃபுட் அவ்வளோ பிடிக்கும். நூடுல் தாத்தா முடி மாதிரி இருக்கு, முடி மாதிரி இருக்கு. இந்த சோயா நடக்குது நிறைய சாப்பிட முடியல தகிட்டுது. ஏன்னா இல்லை கண்டென்ஸ் போடுறதா டு கிறிஸ்பினஸ். நீ கேட்ரிங் காலேஜில் இதை படிச்சியா? தேர்ச்சியாக கமெண்ட் கொடுக்குறேன். வெங்கடேஷ் பட் கேட்டிருந்து ட்ரைனிங் எடுத்தவன். இப்படி எடுத்துமா வீட்டில் போய் சமைச்சிட்டு இருக்க, தோண்டி 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 அதுக்குள்ளே இருக்க எல்லா நூடுல்ஸுமே எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு வழியாக இது என்னது, மழையில் நெஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம் சபா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு. நான் தான் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் என் பக்கத்து தள்ளி விட்டாங்க. இவனை நம்பி இந்த மாதிரி ஷேர்டு பவுலெலாம் வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் என் தள்ள கட்டிதான். நீ இருக்கிறதெல்லாம் வெஜ்ஜீஸ் தான், நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ தான் முஷ்டே வளர முடியும். நான் வளர்ந்தது போதும்னு எல்லாம் நினைப்பாங்க. ஓ என் வாயிலிருந்து வரணும் தான் பண்ணியா இந்த நிகழ்ச்சி நடத்துனியா? நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக போய் கேக் வாங்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கப்ஸ் முன்னாடி இருக்கோம். இங்கே தான் வந்து அந்த அண்ணாக்கு சீஸ் கேக் வாங்க போகிறோம். ஏன்னா அவருக்கு சீஸ் கேக் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி 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 கப் கேக்ஸ்லாம் வச்சுருப்போம், ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவர் மாதிரி. ஸோ நம்ம அழகாக அசார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் சீஸ் கேக் இருக்குது, அப்புறம் ஓரியோ சீஸ் கேக் இருக்குது. ஸோ ரெண்டு சீஸ் கேக் தான் இருக்கா? பாடுங்க. என்ன பண்றீங்க, கால் வெட்டி உதைக்கிறாரு பாத்தீங்களா? Hey, happy birthday. Happy 42nd birthday. 42nd birthday வா? Wrong house. Hey, இல்ல நான் உங்களுக்கு 42nd னா இட்ஸ் நாட் ரைட். சரி 35 வா. ஓ வீடியோ கவரேஜ் ஆகுதுல அதனால he is saying. Don't put my hair. Hey! வா மண்டி. Happy birthday. Happy birthday to கத்தி இருக்கு. எடிட்டுமா வேணாமா? சும்மா இல்ல அவங்க கம்ச்சு விடுவோம். அவங்க அம்மா பண்ணுவாங்க சி தே செலிபிரேட் பர்த்டே. அம்மா வந்து பிறந்தனமே ஊர்ல அம்ச்சு விடுவாங்க. ரெண்டே உஸ்க்கு அந்த ரெண்டே ரெண்டே ஏய் இடமோ பேசுறாங்க பேபி. ஹாப்பி பர்த்டே ரூபி. ஏய் இருங்க அவங்களும் வரட்டும். ஹாப்பி பர்த்டே. லாஸ்ட் டைம் போன 20 50 வருவாங்க. நீ வந்த காரியத்துக்கு நான் உங்க கூட்ட மாட்டேன் அப்படின்றது நல்லா எனக்கு சொல்றேன்.